வணக்கம் நண்பர்களே, மக்களிடம் போதனை செய்வதற்காக ஊர் ஊராக புத்தரும் அவருடைய சீடர்களும் பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செய்யும்போது ஓய்வு எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராமங்களின் வீடுகளில் தங்குறது அவங்களோட வழக்கம். அதிகபட்சம் 3 நாட்கள் தான் ஒரு வீட்டில் தங்கணும் அப்படின்றது புத்தர் வைத்திருந்த ஒரு சட்டம். ஒரு முறை பயணம் செய்யும்போது அங்கிருந்த கிராமத்தின் வீடுகளில் ஓய்வு எடுத்த பிறகு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு புத்தர் முடிவு செய்கிறார். வீட்டில் இருக்கிறவங்களோட அனுமதியை பெற்ற பிறகு ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு வீட்டில் தங்குறாங்க. புத்தரோட ஒரு சீடர் ஆனந்தா புத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு விபச்சாரி தன்னுடைய வீட்டில் தங்குமாறு என்னை கூப்பிடுறாரு, நான் அவர் வீட்டில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக தங்கலாமே அப்படின்னு புத்தர் பதில் சொல்கிறார். இதை கேட்ட மற்ற சீடர்கள் கடும் கோபம் அடைஞ்சாங்க. ஒரு பெண்ணோட வீட்டில், அதுவும் விபச்சாரியின் வீட்டில் நாம் எப்படி தங்க முடியும்? அது நம்ம விதிமுறைகளுக்கு எதிரானதாச்சு அப்படின்னு அவங்க புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு புத்தர் அவங்க கிட்ட பொறுமையாக சொல்கிறார். ஆனந்தா அந்த பெண்ணோட வீட்டில் தங்குறாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்ற சீடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த வீட்டோட வெளியில் நின்று அதை கண்காணித்தாங்க. முதல் நாள் ஆனந்தாவும் அந்த பெண்ணும் சேர்ந்து பாடல் பாடுறாங்க. 2வது நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. 3வது நாள் அவங்க 2 பேரும் பாடிக்கிட்டே ஆடுறாங்க. 3 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு பயணத்தை தொடர்வதற்காக புத்தரும் அவரோட சீடர்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனந்தா மட்டும் இன்னும் வரலை. ஆனந்தா அந்த பெண்ணோட வலையில் விழுந்துட்டான். அவன் கதை முடிஞ்சது, இனிமே அவன் நம்மகிட்ட வரமாட்டான் அப்படின்னு சீடர்கள் புத்தர்கிட்ட சொல்கிறாங்க. புத்தர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார். 1 சில நிமிடங்களுக்கு பிறகு ஆனந்தா அந்த பெண்ணோடு அங்கே வந்தார். என்னை உங்களோட சீடராக ஏற்றுப்பீங்களா அப்படின்னு அந்த பெண் புத்தர்கிட்ட கேட்குறாரு. புத்தரும் அதற்கு சம்மதிக்கிறார். ஆனந்தா திரும்ப வரமாட்டார், அந்த பெண்ணுடனே இருந்துருவார் அப்படின்னு சொன்ன சீடர்கள்கிட்ட புத்தர் ஒரு கருத்தை சொல்கிறார். நீங்கள் உறுதியான மனதோட சரியான செயல்களை செஞ்சால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காது, மாறாக நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.